ராஜீவ் காந்தி கொலையில் தண்டனை பெற்றவர்களை தமிழ்நாடு அரசு விடுவிக்குது இது சம்பந்தமாக தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா இருந்து வர்ற குரல் ஒரு மாதிரி இருக்கு அகில இந்திய தலைமையிட்ட இருந்து வர்ற குரல் ஒரு மாதிரி இருக்கு கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சொன்ன கருத்துக்கும் தேசிய அளவில் சொன்ன கருத்துக்கும் பெருசாக ஒன்றும் வேறுபாடு இல்லைன்னு தெரியும் ராஜீவ்காந்தி படுகொலை செய்தவர்கள் மீது கருணை காட்டக்கூடாது இதுதான் எங்களுடைய தலைவர் அருண்ஜேட்லி அவர்கள் பேச்சோ ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் ரெண்டு பேரும் தான் இது கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நாங்கள் யாரும் கருணை காட்டச்சு சொல்லவில்லை எங்கள் கருத்து என்னென்னு சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்தில் நீதிமன்றம் ஆழ்ந்த விசாரணைக்கு பிறகு தூக்கு தண்டனை விதித்திருக்கிறது தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் அவங்க மனிதாபிமானத்தோடு இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு மனு கொடுத்தது இது விதிமுறையில் இருக்கிற வசதி ஆனால் மத்தியில் இருக்கிற காங்கிரசுடைய ஆலோசனை பெற்றே தீர்ப்பு தருகின்ற முடிவெடுக்கின்ற அளவுக்கு பொறுப்பிருந்த குடியரசுத் தலைவர்கள் இந்த விஷயத்தை பதினோரு ஆண்டு காலம் ஏன் ஒத்தி வைத்தார்கள் என்பதுதான் பெரிய கேள்விக்குறி என்னுடைய வாதம் அதுதான் அதன் காரணமாகத்தான் இந்த சூழ்நிலை ஏற்பட்டு இப்போது மீண்டும் நீதிமன்றத்திற்கு போகும்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு குற்றத்திற்காக இரண்டு தண்டனை விதிப்பது சரியல்ல இருபத்தி மூன்று ஆண்டு காலம் அவர்கள் சிறையில் இருந்திருக்கிறார்கள் அதனால் இப்போ நம்ம தூக்கு தண்டனை கொடுத்தோம் என்பது தேவையற்றது சிறைவாசத்திலேயே அவர்கள் துன்பத்தை அனுபவித்து விட்டார்கள் அதனால் நீதிமன்றம் சொன்னது என்னவென்றால் தூக்கு தண்டனை கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அதை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறோம் நீதிமன்றத்துடைய குறிப்பது ஆக நீதிமன்றம் நாங்கள் ஒன்றும் கேட்கல கோரிக்கை வைக்கலை நீதிமன்றத்துடைய தீர்ப்பு ஆழெல்லாம் ஆழ்ந்து விசாரித்த பிறகு சொல்லியிருக்கிறது அதில் ஒன்றும் எதிர்ப்பதற்கு ஒன்றும் இல்லை என்பது தான் எங்களுடைய கருத்து இப்போ விஷயத்துக்கு அடுத்த விஷயம் ரெண்டாவது கட்டம் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமோ அவர்கள் விடுவிக்கலாம் விடுவிப்பதை அவர்கள் பரிசீலனை செய்யட்டும் என்று நீதிமன்றத்தின் குறிப்பு மாநில அரசாங்கம் அவசரமாக ஒரு மந்திரி சபை கூட்டத்தை கூட்டி அதுதான் இந்த இடத்துல வேகப்படுத்தினது எதனால் என்றால் அதில் ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது இவர்களை விடுதலை செய்வதற்கான முழு ஒரு அந்த புகழ் அதை முத்தனையும் அகில இந்திய அஇஅதிமுக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது தேர்தலில் பயன்பெறும் என்ற கருதி மற்ற கட்சிகள் எல்லாம் முந்தி கட்சிகள்லாம் கூடாது என்ற கருதி செய்திருக்கலாம் அவசரமாக மற்ற கட்சிகள் எப்படி கொள்ள முடியும் அதிகாரம் விடுவிக்கிறது கோரிக்கை கோரிக்கை வைக்கிறதுக்கே கூட நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு டிஆர் பாவில் பேசும்போது கூட கோரிக்கை வைக்கிறது கூட அன்ப காரணம் அவர் கோரினார் தான் வந்தது என்கிற என்ன வர நாங்கள் விடுவிட்டோமே என்று பதில் சொன்னாரில் நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார்களே அந்த ஒரு வேகம் தெரிகிறது அதை வேணால் நீங்கள் வந்து விமர்சனம் செய்யலாம் அதனால அவங்க வந்து மா மாநில அரசாங்கம் எங்களுக்கே அதிகாரம் இருக்கிறது என்று கருதி இருக்கிறது இப்போ நீதிம உச்ச நீதிமன்றத்தினுடைய குறிப்பிலிருந்து மாநில அரசாங்கத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று சொல்கிறார்கள் அதனால இது சட்ட சிக்கல் பிரச்சனை மாநிலத்திற்கு விடுதலை செய்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதுதான் எந்த காரணத்தை முன்னிட்டும் நாங்கள் அனுதாபம் தெரிவிப்பதற்காகவோ ஆதரவு தெரிவிக்கிறது பற்றியும் நாங்கள் பேசவே இல்லை அவர் குற்றவாளிகள் அல்ல என்பதும் திருப்பில் எங்கே வரவில்லை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ஆயுள் தண்டனை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவரை விடுதலை செய்வதற்கான வாய்ப்பு மரபு இதற்கு முன்பாக இருந்திருக்கிறது என்பது உண்மை ஆனால் ராஜீவ்காந்தி மாதிரி ஒரு பிரதமராக இருந்த ஒருவர் ஒரு பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லையா நீதி இல்லையா என்பது போல ராகுல் காந்தி அவர்கள் பேசின பேச்சை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல காரணம் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டாம் என்று பகிரங்கமாக சோனியா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர் ஒரு கருத்து தெரிவிக்கிறார் பிரியங்கா அவர்கள் நேரடியாக வேரூரில் வந்து நளினியை சந்தித்து விட்டு போகிறார் இப்போதாவது எதிர்காலத்தில் விரைவிலேயே நளினி விடுதலை ஆவார் என்பது தெரிகிறது விடுதலை ஆன பிறகாவது நளினி தன்னை சந்தித்து பிரியங்கா என்ன பேசினார் என்பதை பகிரங்கப்படுத்தியாக வேண்டாம் அவரும் நேரடியாக நளினியை போய் சந்தித்து பேசுகிறார் சிறைச்சாலு போய் சட்டவிரோதமாக சந்தித்து பேசுகிறார் ஆனால் ராகுல் காந்தி மாத்திரம் தன்னுடைய தகப்பனார் காலமானதுக்கு எந்த விதமா நீதி இல்லையா என்று சொல்லும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது தேர்தலில் அனுதாபம் தெரிவிப்பதற்காக ராகுல் காந்தி பேசுகிறாரோ என்று சொல்ல தோன்றுகிறது இது நடைமுறைதால நடைமுறைதான் பின்பற்றிருக்கிறது